அன்பான இயேசு சுவாமி, இந்த நாளை கொடுத்ததற்காக உமக்கு நன்றி அப்பா. இந்த அருமையான நேரத்தில் வாலிபர்களை உம் கரத்தில் வைக்கிறேன். நீர் எங்கள் வாழ்க்கையில் எவ்வளவு நல்லவராய் இருக்கிறீர். சிம்சோனை போல பாவத்தில் வீழ்ந்து உம்மை மறுதலியாதபடி ஆண்டவரே, ஒரு ஒழுங்குள்ள ஒரு வாழ்க்கையை வாழ உம்முடைய பிள்ளைகளுக்கு தாங்கப்பா. ஒழுங்கான ஜப வாழ்வு, ஒழுங்கான வேத தியானம், இவைகளை உம்முடைய பிள்ளைகளுக்கு கிருபையாய் தரும்படியாய் ஜெபிக்கின்றேன். பெற்றோரும் முதியோரும் கொடுக்கிற ஆலோசனைகளை மனதார ஏற்றுக்கொண்டு இந்த பிள்ளைகள் உமக்கு ஒழுக்கம் உள்ளவர்களாய் வளர ஆண்டவர் உதவி செய்ய வேண்டும் என்று ஸ்தோத்திரிக்கிறேன். உமது வலது கரம் இன்றைக்கு எல்லா விதமான பாவ வல்லமைகளிலிருந்து உம்முடைய பிள்ளைகளை விடுதலை செய்ய வேண்டும் என்று சொல்லி வேண்டுகிறேன். தகப்பனே, உமக்காக அர்ப்பணமுள்ள ஒரு வாழ்க்கை, ரூத்தை போல என்ன வந்தாலும் நான் ஆண்டவரை பின்பற்றுவேன் என்று சொல்லி உறுதியாய் உம்மை பின்பற்றுகிற ஒரு வாழ்க்கையை வாலிப பிள்ளைகளுக்கு கிருபையாய் தருவீராக. நான் அடிக்கடி விழுந்து போகிறேன், என்னால் மேற்கொள்ள முடியவில்லை, ஜெயிக்க முடியவில்லை என்று சொல்லி சோர்ந்து போயிருக்கிற ஒவ்வொருவருக்கும் உம்முடைய வல்லமையையும் பலனையும் தேவன் தருவீராக. இந்த வாலிப பிள்ளைகள் எல்லாம் எழும்பி நின்று உமக்காக அர்ப்பணத்தோடு கூட வாழ தேவன் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன். எந்தெந்த காரியங்களில் விடுதலை இல்லாமல் ஆண்டவரே அடிமைப்பட்டு உம்முடைய பிள்ளைகள் கிடக்கிறார்களோ இந்த காரியங்களில் எல்லாம் விடுதலை செய்யுங்கப்பா. ஒரு ஜெயத்தை தரும்படியாய் ஜெபிக்கிறேன். ஒரு யோசைப்பை போல, ஒரு தானியலை போல, ஒரு தெபோராலை போல, ஒரு வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ அனுக்கிரகம் செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். இரட்சகரும் அருமை மீட்பருமாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.